දැන් මේ ඔබතුමා වෙන්නේ තුමා ඉන්නවා කියලා මොනවද කවදාද කරන්නේ? ඔයා කැමති මොකක්ද දෙනවට? ඒකට අරියන්නේ ඉතින් වත්ත කට්ටියට මොන හරි කරන්න පුළුවන් දෙයක් තමයි අපේ ඉන්න රටේ ජනතාව වෙනුවෙන් කරන්න පුළුවන් දෙයක් ගැන අපි කතා කරනවා. අපි සමගි ජන බලවේ කිරිතෝ. එන් සල් කොහෙද ගියේ නැහැ තරගේ. දැන් මෙතුපයි තුමා කියව ඔබතුමාගේ පක්ෂේ කියලා. දැන් ඔබතුමාගේ මම යාගේ පක්ෂේ. අපි එක්සත් ජාතික පක්ෂය කියන්නේ අපි එක්සත් ජාතික පක්ෂය වල අපි මේ වෙලාවේ පිළිගන්නේ 20:40 ජය ගන්නව වැඩ පිළිලක් කරන්න. ඒක තමයි අපේ එකම අදහස. ආණ්ඩුකාරවරු ගැන අහන්න ඕනේ. ආණ්ඩුකාරවරු හිටපත් වෙයි. ප්‍රශ්නක් නෙවෙයි මට තියෙන්නේ මගේ ජනතාවගේ ප්‍රශ්නේ. වතුකර ජනතාව ප්‍රශ්නේ ඔක්කොම දන්නවනේ. එතන වතුකරේ ප්‍රශ්න ජනතාවගේ ප්‍රශ්න තමයි මට මුණ දෙන්න තියෙන්නේ. එතන එයාලට දැන් මේ ගෙවල් ප්‍රශ්නේ, ඊළඟ අයිති ප්‍රශ්නේ, ඒ වගේම සියලුම ප්‍රසතිය සමෘද්ධි ප්‍රශ්නේ ඔක්කොම දිනනවා. මේටි සම්බන්ධව මම අධික ජනතාවට කතා කරලා තියෙනවා. එතන ඒ වෙර පිළිවෙල තමයි ඉදිරිය කරගෙන යන්න තියෙන්නේ. ඒ වතුමා තමයි කියන්නේ. ඒක තමයි ඒතුමා කිව්ව වතාගෙන හිටියා. හරියන්නේ නිවාසා යත්තල පාසමන් සම්බන්ධ මොහොමදනේක ජනතාව තමයි තීදු කරන්නේ ජනතාව තීදු කරන්නේ මම දන්න ඇත්තම මේක බලාපොරොත්තුවක් කියමනේ තියෙන්නේ. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதிய பணிக்குழுவின் பிரதிநிதிகள் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்கள பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன், சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர் உள்ளிட்ட குழுவினர் நேற்று கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினரை சந்தித்தனர். இவ்வாண்டின் இறுதியில் முதலாவது மீளாய்வு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் வளமையான ஆலோசனைகளின் ஓர் அங்கமாகவே சர்வதேச நாணய நிதிய பணிக்குழுவின் இலங்கைக்கான விஜயம் அமைய பெற்றுள்ளது. நாட்டின் நிலவும் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக விரிவாக விளக்கம் அளித்த எதிர்க்கட்சி தலைவர் சலுகை அடிப்படையில் இக்கட்டான காலகட்டத்தில் இலங்கைக்கு உதவுமாறும் சம்பந்தப்பட்ட தூதுக்குழுவிடம் கோரிக்கை விடுத்தார். குறிப்பாக வருமான வரி அதிகரிப்பு காரணமாக நாட்டு மக்கள் தாங்க முடியாத அழுத்தத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். இதுகுறித்து கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் பிரதானிகளான கலாநிதி அர்ஷடி சில்வா, கபீர் ஹாசிம், மேரான் விக்ரமரத்ன அடங்கலாக பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், நாலக்கு குடஹேவா, நிரோஷன் பெரேரா, அர்ஷன ராஜகர்ணா உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனா்.